வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது பொதுவாக வந்து இந்த திருவிழா, இது திருவிழாங்கிறது வந்து ஊர் ஊருக்கு இருக்கும். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி. நெஞ்சம் ஆலயம், நினைவே தேவதை. அதே போல மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இந்த மாதிரி ரூட்ல தான் நாம போறோம். அதுக்காக வந்து நான் திருவிழாவுக்கு வந்து எதிரி கிடையாது. திருவிழா நடத்துங்க வேணாங்கள, ஆனால் அந்த திருவிழா என்பது டூ இன் ஒன்னா இருக்கணும். அதாவது ஒரு பக்கம் மக்களுடைய அந்த ஆன்மீக உணர்வை தூண்டுவதா இருக்கணும், ஒன்று. ரெண்டு, வந்து இந்த பண்டம் பாத்திரம் இதெல்லாம் வீண் போகப்படாது. பிராக்டிக்கலாகவும் அந்த சமுதாயத்துக்கு உபயோகப்படக்கூடிய அளவில் திருவிழா நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இப்போ எல்லா ஊரை போலவும் எங்கள் ஊர்லேயும் வந்து கங்கை அம்மன் திருவிழா அப்படின்னு நடக்கும். அது வந்து இந்த அம்மனுடைய சிரசு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த என்ன சொல்கிறது, ஹெரிடேட்டரி வம்ச பரம்பரையாக வந்து வரும். அதை நாலு பேர் செய்வாங்க, அதில் ஒரு மக்கள் பிரதிநிதியும் இருக்கார். இப்போ இதில் வந்து பலதரப்பட்ட ஜாதியினரும் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து ரெப்ரசன்டேஷன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது அங்கே வந்து யாருடைய டாமினேஷன் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிரசு அந்த இதெல்லாம் வந்து அந்த தர்மகர்த்தாக்கள் கஸ்டடியில் இருக்கும் போல அம்மன் சிலையை வந்து களிமண்ணில் செய்துட்டு அதெல்லாம் வந்து பில்டப் பண்ணுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில், அதாவது இன்னைக்கு விடிய காலம், மொதல் பூஜை நடந்திருக்கும். இப்போ ஜனங்க போயிட்டுருப்பாங்க. ஒரு மூணு ஸ்டேட்டு, இப்போ நாலு, ஏபி, தெலங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு வருவாங்க. அதாவது கூழ்வார்க்கும் ப்ரோக்ராம் அது ஒன்று. மதியத்தில் ராத்திரியில் வந்து கும்பம் போடுறது அப்படின்னு போடுவாங்க. இப்போது இடம் பொருள் ஏவல், அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல செய்துக்கிட்டு வராங்க. இப்போ வந்து ஜனம் பெருத்து போச்சு, இப்போ நான் சொல்ல வருவது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. காலத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே வருதுன்னு வைங்க, அது வந்து நிலைத்து வாழும். இப்போ வந்து இந்த டைனோசர்லாம் வந்து புட்டுக்குச்சு, ஏன்னா வந்து பெருத்து போச்சு, அதனால் வந்து அந்த எவால்யூஷன் நடக்கலை, அதனால் கும்பலாக போயிடுச்சு. இப்போ என்னுடைய நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் என்னென்னா இதெல்லாம் வந்து தொடரணும். இப்போ வந்து இது எத்தனையாவது ஜென்ரேஷனோ தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு திருவிழா, ஹைதராபாத்தில் இருப்பான், பெங்களூரில் இருப்பான், சென்னையில் இருப்பான், எல்லாம் வந்து தாத்தா பாட்டி மாமா அக்கா இப்படி ஒரு கெட் டுகெதர் ப்ரோக்ராம் மாதிரி. இதில் அந்த அம்மனை போய் வணங்கிட்டு கூழ் வார்த்துட்டு வர்றது, அதே போல் ராத்திரி போய் கும்பம் கொட்டிட்டு வர்றது. இது
இப்போ நான் சொல்றது, இத்தனை பேர் என்ன, இத்தனை பேர் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இது இல்லாம ஒர்க்கிங் அவர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க. அந்த கங்கை அம்மன் வந்து என்னுடைய சிக்ஸ் சென்ஸ் சொல்றது என்னடான்னா, இந்த கங்கை அம்மன் அப்படின்னு இருக்க இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து கடுமையான வறட்சி பஞ்சம் இப்படி எல்லாம் வரும். அங்கே வந்து இந்த கிணறு வெட்டுறதோ கோலம் வெட்டுறதோ ஏதோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து யாராவது ஒரு பெண் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு விபத்து காரணமாகவோ இல்லை வந்து உடல்நல கோளாறு காரணமாகவோ இறந்து போயிருக்கலாம். அந்த பெண்ணினுடைய நினைவாக இப்படி ஒரு திருவிழா நடக்கலாம். தட் இஸ் எ லாஜிக். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கங்கை அப்படின்னா வந்து அது எங்கேயோ இருக்கக்கூடிய கங்கை நதியை மட்டும் குறிக்கல. முதல் கவிஞர் அப்படின்னாலே அது கண்ணதாசன் தான். தலைவர் அப்படின்னா அது கலைஞர் தான். அதை போல தண்ணியை வந்து கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை என்பது அது என்ன சொல்றது, காமன் நவுன், பர்டிகுலர் காமன் நவுன்னு இன்னொன்று வரும் கிராமரில் அந்த மாதிரி. தீபாவளியில் என்ன கங்கா ஸ்நானம் ஆச்சாம்பாங்க, அதாவது தண்ணி குளிச்சியான்னு அர்த்தம். அவ்வளோதான். பச்சை கங்கன்னா முட்டல் ஏது அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. இது அதாவது இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், நாம் செய்யக்கூடிய வேலை அது ஒரு அன்ப்ரொடக்டிவாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், அதை இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் உபயோகமாக அதை மாற்றிக்கிடணும். அதான் வந்து நல்லது. இப்போது இந்த கங்கை அம்மன் திருவிழா அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, கடுமையான கோடையில் வந்து இந்த கத்திரி வெயிலும்போம், அது மாதிரி கத்திரி வெயிலில் வருது. இப்போ வந்து இந்த பாடி டெம்பரேச்சர் அதே போல் டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த வேப்பலை அந்த காற்று பட்டா போதும், அதே போல் இந்த எலுமிச்சை பழம் இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், 2-in-1 ஆத்தாளுக்கு மாலையும் போடு, மாலையும் போடு, அது பிரசாதம், அதை ஜூஸ் குடிச்சு குடி. நான் ரெண்டையும் வந்து கிளப் பண்ணுறேன். அதே போல் இந்த கூழ் இதை வந்து குக்குடு ஃபுட்டாக கொண்டு வந்து அந்த பெரிய பெரிய கப்பரை இருக்கும் அதில் ஊற்றுவாங்க. இது வந்து என்னடான்னா, அட் எ டைம் அட் எ டைம் இந்த நம்ம என்ன இது வெப்பச்சலனம் காரணமாக பெய்து பாருங்க மழை, அந்த மாதிரி எல்லாம் நாசமாக தான் போகும். என்ன நாசமாக தான் போகும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உபயோகம் அப்படின்னா என்னடான்னா, சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ட்ரம்மில் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுப்பான். அவ்வளோதான். அந்த மாடு கூட வந்து ஒரே சரியாக வந்து அதை சாப்பிட்டா அது என்ன ஆகும் தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ரா மெட்டீரியலை கொடுத்துரு, என்ன ரா மெட்டீரியலை கொடுத்துரு. இப்போ எல்லா பயலும் ஒரு குடம் கொண்டு வந்து கொட்டிட்டு அதில் ஒரு கை கூழ் எடுத்து குடிப்பான். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷாம்புலாம் வருது பாருங்க, அந்த சாஷே மாதிரி கைப்படாமல் ஹைஜீனாக குக் பண்ணி பேக் பண்ணிடு, என்ன பேக் பண்ணிடு. பிரசாதம் என்ன பிரசாதம், இப்போ இந்த ஃப்ரூட்டி எல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி. அந்த ரா மெட்டீரியலை வந்து அப்படியே வச்சு, இப்போ வந்து இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது வந்து சில பேர் தலைமையில் வச்சு தூக்கி கொண்டாடுறான், சில பேர் வந்து கண்டமாலை வருது, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அது வந்து
டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். அதனால இந்த அரசு என்னது உண்டு உறைவிட பள்ளிகள், அதே போல இந்த அனாதை ஆசிரமங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இது பண்ணலாம். அதை வந்து இன்னும் சொல்ல போனா வந்து பிஸ்கட்டா இன்னும் பல விதமா பண்ணலாம். அது ஒண்ணு. அதே போல இந்த எலுமிச்சம்பழம், இது வந்து சும்மா அங்க காஞ்சி கருவாடா போயிரு போகுது, அவ்வளவுதான். இப்ப நான் போய் ஒரு எலுமிச்சம் மாலை போட்டு வருவேன், பின்னால ஒரு விஐபி வருவார், உடனே இதை கழட்டி கீழே போட்டுருவாங்க. நம்ம பக்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவான்னா அதை எடுத்துட்டு போய் வாஷ்பெட்டியில வைக்கிறது, இல்ல கல்லாப்பொட்டிலே வைக்கிறது, அது காஞ்சி கருவாடா போயிடும். நான் என்ன சொல்றேன், அறுத்து ஜூஸ் போட்டு குடி நல்லது. இப்படி சில சிந்தனைகள்லாம் வரும் எனக்கு. ஆனால் இதெல்லாம் சொன்னால் வந்து இப்போ வந்து சங்கிங்க வந்து உடனே நாக்கா இருப்பேன் புழுக்கா இருப்பேன் வந்துடுவானுங்க. கெடுக்கெட்டு போட்டோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்யூனிஸ்டும் கிடையாது, சோசியலிஸ்டும் கிடையாது, ஒரு இஷ்டம் கிடையாது. நான் வந்து ஹியூமனிஸ்ட். அது கூட வந்து மக்கள் மேல் கருணையால் இல்லை, கடவுளுக்கு பயந்து. என்ன கடவுளுக்கு பயந்து? இப்போ கடவுளோட நான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது? அதுக்கு இது ஒரு ஷார்ட்கட், அவ்வளோதான். அப்போ நன்றி வணக்கம். ஸ்டேரிலிருந்து முருகேசன்.